உலக தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் உயர்நிலை என்னும் சொல்லை காண்போம். தொல்காப்பியர் மக்களை உயர்நிலை என்று சொல்லுகிறார். இந்த ஆரியர்கள் வந்த பிறகு ரிக்வேத காலத்திலே 4 வருணங்களை பிரித்தார்கள். கடவுள் தலையில் பிறந்தவர்கள், தோளில் பிறந்தவர்கள், காலில் பிறந்தவர்கள் என்றெல்லாம் 4 வருணங்களை பிரித்தார்கள். இந்த 4 வருணங்களை பிரிப்பதற்கு முன்பே தமிழர்கள் இந்தியாவில் முழு வாழ்ந்து வந்தார்கள், 1000 ஆண்டுக்கு முன்பு. எனவே இங்கு அந்த பிறப்பால் உயர்வு தாழ்வு சொல்வது இல்லை தமிழிலே. பகவத்கீதையிலே சதுர்வர்ணம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகச்ச என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குணத்தாலும் செயலாலும் தொழிலாலும் சாதி பிரிவுகள் உண்டு என்று அவர் சொன்னார். அதையும் தமிழ் மரபு ஏற்றுக்கொள்ளவில்லை. கீதையிலும் ரிக்வேதத்திலும் சொல்லப்பட்ட கருத்துகளுக்கு வேறுபட்ட கருத்து உடையவர்களாக இந்தியா முழுவதும் வாழ்ந்த மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். உயர்தனை என்று தொல்காப்பியர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், மனிதனாக பிறந்தவர்கள் எல்லாம் உயர்ந்த பிரிவை சார்ந்தவர்கள், யாரும் தாழ்ந்தவர்கள் என்று ஒன்று இல்லை. தாழ்ந்தவர்களாக இருந்தால் உயர்தனைக்கு அடுத்த சொல் என்ன? இழுத்தினை, தாழ்தினைன்னு சொல்ல வேண்டுமல்லவா? எனவே பயிர்கள், உயிர்கள், மாடு மாடுகள் இவற்றையெல்லாம் இழுத்தினை, தாழ்தினை என்றால் அவை கோபித்து கொள்ளப் போவதில்லை. இருந்தாலும் கூட தமிழ் மக்களை சொல்ல மனம் வரவில்லை. மாடு தாய்ப்போல் நம் பிறந்தங்களை காக்கிறது, நம்மை காக்கிறது. அதை போய் தாழ்ந்த சாதி என்று மாடுகளை சொல்லலாமா? இவள் நாய் நமக்கு நன்றி உள்ளதாக இருக்கிறது, அதை தாழ்ந்த விலங்கு என்று சொல்லலாமா? தமிழனின் மனம் ஒப்பவில்லை. விலங்குகளை கூட உயர்தினைக்கு எதிராக தாழ்த்திணை என்ற சொல்லை தமிழன் படைக்கவில்லை. என்ன செய்தான்? உயர்வு அல்லாத திணை என்ற பொருளே அகிரிணை என்று தான் சொன்னான். மக்களெல்லாம் உயர்தினை என்பனார் மக்கள் சுட்டே. மக்களாக பிறந்த எல்லோரும் உயர்ந்த பிரிவை சார்ந்தவர்கள். இங்கு ஏற்றத்தாழ்வு உடையவர்கள் யாருமே இந்தியாவில் இருந்தது கிடையாது என்ற உண்மையை உலகறியச் சொன்னவன் தொல்காப்பியன். தொல்காப்பியன் எங்கிருந்து சொன்னான்? ஐந்திர மரபிலிருந்து சொன்னான். ஐந்திரம் கிமு 1800 சார்ந்தது. ஐந்திரத்துக்கு முன்பே ஏற்கனவே நாங்கள் தமிழ் நூல்கள் நமக்கு இருந்தன, இலக்கண நூல்கள் எல்லாம் இருந்திருக்கின்றன. அந்த இலக்கண நூல்கள் எப்படி பார்த்தால், சிந்துவெளி நாகரிக காலத்துக்கு முன்பிருந்தே மக்கள் எல்லோரையும் உயர்ந்த பிரிவாகவே கருதினார்கள். பிறப்பால் தொழிலால் வேறுபாடு காட்டப்படவில்லை என்பது நமக்கு உறுதியாக தெரிகின்றது. அந்த உயர்நிலையினால் மக்கள் சுட்டை என்பதை உலகறிய தமிழர்கள் இன்னும் உணர்த்தவில்லை. மேலை நாட்டு ஆராய்ச்சியாளர்களும் கூட உயர்தலை என்று தொல்காப்பியர் ஏன் சொன்னார் என்பதை ஆராயவில்லை. எடுத்ததற்கெல்லாம் பாணினியை மேற்கோள் காட்டுகிறார்களை ஒழிய, எடுத்ததற்கெல்லாம் சமஸ்கிருதத்தை மேற்கோள் காட்டுகிறார்களை ஒழிய, இந்தியாவிலேயே எல்லா மொழிகளுக்கும் மிகவும் தொன்மையான, உலக மொழிகள் தொன்மையான தமிழ் மொழி என்ன சொல்லுகிறது? தமிழ் மொழி எல்லாரையும் சமமாக கருதியது, ஒரு ஒற்றுமையை உருவாக்க கருதியது, எல்லாவர்கள் மீதும் அன்புடையவர்களாக இருப்பதை கருதியது. இழுதினை என்ற சொல்லையே சொல்லாமல் அழுத்தலை என்ற சொல்லாலே பிற உயிர்களை குறித்து காட்டியது. ஆதலினால் உயர்தினை என்பது மற்றொரு பொருளையும் தருகிறது. உயர்ந்து கொண்டே செல்லும் திணை. திணை என்றால் மலையில் வாழ்வர்கள், காடுகளில் வாழ்வர்கள், நிலத்தில் வாழ்வர்கள், கடலோர வாழ்வர்கள் என்று 5 திணையாக நாம் பிரித்தோம். எனவே நிலப்பகுதியால் வேறுபாடு உண்டே ஒழிய பிறப்பாலோ தொழிலாலோ இல்லை. இந்த மக்கள் நாளுக்கு நாள் நாகரிகத்தில் உயர்ந்து கொண்டு செல்பவர்கள். ஒரு விலங்கு நாகரிகத்தில் உயர்ந்து செல்லாது. மாந்தன் பழைய காலத்திலிருந்து கற்காலத்திலிருந்து அப்படியே படிப்படியாக ஓடி நகர நாகரிகம் உடையவனாகி இந்த அறிவியல் உலகம் வரையில் வளர்ந்திருக்கிறான். இது உயர்ந்து கொண்டே செல்லும் திணை. எனவே நாள்தோறும் தமிழன் உயர்சாதி உயர்சாதி என்று உயர்ந்து கொண்டு ஓடே போடிய யாரும் அவனை தாழ்ந்த சாதி என்றோ சூத்திரன் என்றோ சொல்ல முடியாது. இதனை உலகறிய செய்ய வேண்டும்.